இது 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 மாய பூமி, அழகிய விவசாய பூமி, உயிர் வளர்த்திடும் நேய பூமி, உயிர் வளர்த்திடும் தூய பூமி, அழகிய விவசாய பூமி, தாய் மடி என தாங்கும் பூமி, தொப்புள் குடிரம் பூமி, அழகிய விவசாய தொடர்ந்து ஒரு 25-30 வருஷமாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஒரு இப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே இயற்கை விவசாயத்தில் மாறி பண்ணிகிட்டு இருக்கிறோம். காரணம் இந்த மருந்து உரம் இதில் போட்டு செலவு கட்டுப்படி ஆகலை, நஞ்சாக இருக்குது அப்படிங்கிற நிலையில் நாங்கள் இயற்கைக்கு மாறி காய்கறி சாகுபடியில் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். நாங்கள் காய்கறிகள் வந்து கத்தரி, பந்தல் சாகுபடியில் பாகல், புடலை, பீர்க்கான் இதுகளை தொடர்ந்து பண்ணிகிட்ருக்குறோம். இதுகளையும் வந்து இயற்கை முறையில் நாங்கள் சாகுபடி பண்ணிகிட்ருக்குறோம். இயற்கை முறையில் பண்ணுறதுக்கு கீழே வந்து எரு கொடுப்போம், சாணம் கொடுப்போம். அதற்கு மேலே இயற்கை இடுபொருளான பஞ்சகவியா, அமுதக்கரைசல், இயற்கை பூச்சி விரட்டிகள், இப்படி இதுகளெல்லாம் கொடுத்து பயிர் சாகுபடி பண்ணிட்டு வர்றோம். இப்போ நான் இந்த ஃபீல்டு வந்து கத்திரி நட்டு இது ஒரு சோதனை ஓட்டமாக செஞ்சு பார்க்கலான்ட்டு கத்திரியை நட்டுருக்கேன். கத்திரி ஊட பந்தல் கடியில் கத்திரியை நட்டு மேலே புடலும் கூட ஏற்றினோம்னா கொஞ்சம் வெயில் தாக்கிறது கத்திரியும் நல்லாயிருக்கும், புடலையும் காய்க்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக இந்த நிலையில் பண்ணியிருக்கிறோம். இந்த ஃபீல்டை ஓரளவுக்கு நல்ல வருமானம் கொடுத்துருக்கு. இருந்தாலும் எங்களுக்கு அந்த வெயிலும் காற்றும் அதிகமாக இருந்ததுனால நாங்கள் நினச்ச அளவுக்கு ஈல்டு எடுக்க முடியலனாலும் நல்ல முறையில் வந்திருக்கு. அதில் வந்து இயற்கை சார்ந்த இடுபொருட்களை கொடுக்கும் பொழுது அது பஞ்சகவியாவை நம்ம 10 நாளைக்கு ஒரு ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தோம்னா அந்த வெயிலோட தாக்கம் இதெல்லாம் தாங்கிக்குது. ஏன்னு கேட்டால் அதில் வந்து இளநீ சேர்க்குறோம், பால், தயிர், நெய் இதெல்லாம் சேர்க்குறதுனால அந்த அவ்வளோ கிளைமேட் இதையும் கொஞ்சம் தாங்கி வளருது. அதில் நாங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல மகசூல் கிடச்சிது. இந்த கத்திரி சாகுபடியை பற்றி சொல்லணும்னா கத்திரி இது நாற்று வந்து 25-30 நாள் வளர்த்து எடுத்து நடுறோம். அங்கே நான் நடவு செஞ்சு 60 நாள் நமக்கு காய்ப்புக்கு வருது. அங்கிட்டு ஒரு 3 மாதம் அல்லது 100 நாள், 110 நாளுக்கு நல்ல ஈல்டு கொடுக்குது. இதை தொடர்ந்து நாங்கள் காய்கறி இது கரூர் அனுப்பிச்சிட்ருக்குறோம். அதேமாதிரி புடலையும் அது அங்கிட்டு 60-65 நாள் காய்ப்புக்கு வந்துடுது. இந்த காற்றடி காலத்தினால கொஞ்சம் காய் குறைஞ்சிருச்சு. அதே மற்ற காலகட்டமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் மற்ற காலகட்டத்தில் வந்து இப்போ இதற்கு மேலே நடக்கூடிய புடலையில் ஊடுபயிராக கத்திரியை நட முடியாது. ஏன்னா அளவுக்கு அதிகமான கொடி படர ஆரம்பிக்கும், அப்போ செடி சரியாக காய்க்காது. இந்த அன்சீசனுக்கு மட்டும் நம்ம என்ன இது மாதிரி முயற்சி பண்ணி பார்க்கலாமே பண்ணியிருக்கிறேன். இதுதான் இந்த நிலையில். அடுத்து பீர்க்கன் கொடி சாதாரண இயற்கையில் பண்ணும்போது நல்ல முறையில் வந்துட்டுருக்கு. அதுக்கும் இதே இடுபொருட்களை தான் கொடுத்துட்ருக்குறோம். பீர்க்கன் கொடிக்கு சிறப்பாக சொல்லணும்னா அதில் வைரஸ் நோய் தான் அதிகமாக தாக்கும். அதுக்கு புளித்த மோர், சூடமுனசு, நாட்டு சர்க்கரை இது மூணும் கலந்து அடித்தாலே வைரஸை முழுக்க கட்டுப்படுத்திடலாம். அதற்கு மேலே பூச்சி விரட்டிகள் இதுகளை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி பண்ணிகிட்ருக்கலாம். நல்ல பூ எடுக்கிறதுக்கு பெருங்காய கரைசலை வந்து தண்ணியில் விடலாம். அமுத கரைசலை 15 நாளைக்கு ஒருக்க, 10 நாளைக்கு ஒருக்க நம்ம தண்ணியில் நேரடி பாய்ச்சலில் இருந்து வாய்க்காலில் விட்டுட்டு இருந்தோம்னா மிக அற்புதமாக இருக்குது. அமுத கரைசலை தொடர்ந்து விட மிக அற்புதமாக இருக்குது.
சென்ற ஆண்டில் சுரைக்கொடி பந்தலில் போட்டிருந்தேன். இப்போ இந்த ஃபீல்டுலேயே, இப்போ நம்ம இன்னும் பேசிகிட்டு இருக்கிற ஃபீல்ட்லேயே சுரைக்கொடியை சாகுபடி பண்ணியிருந்தேன். என்ன பார்த்த பண்ணாலும் ஒரு நல்ல ஒரு கருகருப்போ ஏதோ திரும்பாமல் இருந்துச்சு. நான் வந்து அமுதக்கரசில் கரைச்சி கரைச்சி செடி செடிக்கு வேறு வேறு கூத்த ஆரம்பித்தோம். மிக அற்புதமாக காய் நல்ல சைனிங், அதாவது இங்கிலீஷ் மீடிய மருந்தில் சொல்கிற நியூட்ரியன்ட் டிஃபிஷியன்சிங்கிற கோளாறெல்லாம் மாறி மிக அருமையாக கலர் நல்ல சைனிங்காக வந்துச்சு. மார்க்கெட்லேயே ஒரு இவ்வளோ சைனிங் எப்படி வருது, நீ என்ன உரம் போட்ட அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அமுதக்கரைசலில் மாட்டி கொடுக்குது. கூட பஞ்சகவியாக கொடுத்துக்கலாம். நான் வளர்ச்சி ஊக்கியாக மீன் அமிலம் கொடுத்துட்ருக்கேன். அந்த மீன் அமிலங்கிறது யூரியாவை கரைச்சி அடிக்கிறது மாதிரி யூரியாவை விட மிக அற்புதமான ஒரு வளர்ச்சி ஊக்கி, நைட்ரஜன் கண்டென்ட் அதிகமாக உள்ள ஒரு இயற்கை இடுபொருள். இது மாதிரி இயற்கை இடுபொருள்களை தொடர்ந்து விட்டுட்ருக்கேன். நான் எங்களுக்கு இந்த கேவிக்கே வந்து மிக ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்கு. ஏன்னா ஒருங்கிணைந்த பண்ணையமாக நான் பல இதை மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். அதை ஒரு நெறிப்படுத்துறதுக்கு முறைப்படுத்தி அந்த கேவிக்கேயில் இருக்கக்கூடிய முதுநிலை வல்லுநர் ஐயா தெரவியன் சார், உளவியல் வல்லுநர், எனக்கு சில நேரத்தில் இயற்கை இடுபொருளுடைய ஆலோசனைகளை சொல்லக்கூடிய திருமுருகன், தமிழ் செல்வி மேடம், இன்னும் மற்ற துறை வல்லுநர்களும் அப்பப்போ வந்து ஆலோசனைகள் கொடுத்து நல்ல முறையில் எங்களுக்கு ஊக்குவிச்சாங்க. நாங்கள் இதில் வந்து தனி மனிதனாக நாங்கள் செய்யலை, டோட்டல் ஃபேமிலியே செஞ்சிட்ருக்கோம். நாங்கள் அண்ணன் தம்பி 5 பேர் இருக்கிறோம். நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து செய்கிறதுனால ஒரு நல்ல ஒரு சிறப்பாக செய்ய முடியுது இந்த விவசாயத்தை. காய்கறி சாகுபடி, மற்ற சாகுபடி கடலை போட்டேன் ஒரு ஆள் இருந்தால் போதும், எள் போட்டேன் ஒரு ஆள் இருந்தால் போதும், சோளம் போட்டால் ஒரு ஆள் இருந்தால் போதும். ஆனால் காய்கறி சாகுபடி பண்ணும் பொழுது நாம் இது மாதிரி ஒரு கூட்டு குடும்பமாக பல்காக இருந்து பண்ணோம்னா தான் சிறப்பாக அதை எடுத்து செய்ய முடியும். இதுக்கு மேலே லேபர் நமக்கு கட்டாய தேவையாக இருக்குது. இது இதையெல்லாம் நாங்கள் தொடர்ந்து ஒரு சிறப்பாக செஞ்சிகிட்ருக்குறோம். அதற்கு இந்த இயற்கை இடுபொருள் வழிகாட்டியாக கேவிக்கே இருக்குது. இந்த பந்தலை வந்து நமக்கு தோட்டக்கலைத்துறை, அரசாங்கத்தினுடைய தோட்டக்கலைத்துறை எங்களுக்கு மானியம் கொடுத்துச்சு. நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு நான் மானியம் ஏற்படுத்த வேண்டியதாரன்னு சொல்லி 1 லட்சம் ரூபா மானியமும் செஞ்சு கொடுத்தாங்க. அது நல்ல சிறப்பாக எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. இப்படி தொடர்ந்து நாங்கள் இந்த விவசாயத்தை சிறப்பாக பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்குறோம். இதே நிலையில் இதை பார்க்கக்கூடிய மற்ற விவசாயிகளும் இயற்கை சார்ந்த நிலைகளில் செய்கிறதுக்கு முன் வரணும். இயற்கையால், அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன், அதாவது நம்ம நாட்டை காப்பாற்றுறமோ இல்லையோ நம்மளே காப்பாற்றிக்கிறதுக்காகனாலும் நம்ம இயற்கைக்கு போகணும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். இதை கீழே இந்த இயற்கை வழியில் ஒரு நல்ல விவசாயத்தை செய்கிறதுக்கு எல்லோருக்கும் எல்லோரையும் கேட்டுக்கிறேன். வேம்பு கலந்த யூரியா சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. எஃப்சிஐஎல்லின் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. கோவைக்காயில் படைப்பை முக்கிய ரகமாக கருதப்படுகிறது. செடிகளில் இருந்து கிடைக்கும் தண்டு குச்சிகளின் மூலம் பயிர் பெருக்கம் செய்யப்பட்டு 2x2 மீட்டர் என்ற இடைவெளியில் நடவு செய்யப்படுகிறது. 1 ஹெக்டேருக்கு மக்கிய தொழு உரம் சுமார் 10 டன், தழைச்சத்து 75 கிலோ, மணிச்சத்து 40 கிலோ மற்றும் சாம்பல் சத்து 75 கிலோ இடல் வேண்டும். நடவு செய்த 6 மாதம் கழித்து அறுவடை தொடங்கி வருடம் முழுவதும் அறுவடை செய்யலாம். கோவைக்காயில் 1 ஹெக்டேருக்கு சுமார் 10 முதல் 15 டன்கள் வரை மகசூலை பெறலாம். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். பெருகி வரும் நவீன வேளாண் தொழில்நுட்பங்களால் இரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு அதிகரிப்பதால் மண்ணின் வளம் பாதிக்கப்படுகின்றது.
இதனை தவிர்க்க இயற்கை உரங்கள் மற்றும் உயிர் உரங்களின் பயன்பாட்டை அதிகரிப்பதன் மூலம் மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கலாம். நெல் மற்றும் பயிர் வகை பயிர்களில் உயிர் உரங்களின் செயல்பாடுகளை காண்போம். அசோஸ்ஃபைர் இல்லம். அசோஸ்ஃபைர் இல்லம் லிப்போஃபோரம் எனும் நுண்ணுயிரிலிருந்து பெறப்படுகிறது. இவை மண்ணில் உள்ள தழைச்சத்தை கிரகித்து பயிர்களுக்கு அளிக்கக்கூடிய தன்மை கொண்டவை. பயிர் வகை பயிர்களுக்கு ரைசோபியம் உயிர் உரத்தினை அளிப்பதன் மூலம் காற்றிலுள்ள தழைச்சத்தினை மண்ணில் நிலைப்படுத்தும். நெற்பயிரில் அடியுரமாக தொழு உரத்துடன் பாஸ்போ பாக்டீரியா உயிர் உரக்கலவையை இடுவதன் மூலம் மண்ணிலுள்ள மணிச்சத்தை கிரகித்து பயிர்களின் வேர் வளர்ச்சியை அதிகரிக்கின்றது. நெல் மற்றும் உளுந்து விதைகளை விதைக்கும் முன் 1 கிலோ விதைக்கு 20 கிராம் உயிர் உரக்கலவையும் அரிசி கஞ்சி சேர்த்து விதை நேர்த்தி செய்து விதைக்கலாம். நடவு வயலில் நெல் மற்றும் பயிர் வகை பயிர்களுக்கு 1 ஏக்கருக்கு 25 கிலோ நன்கு மக்கிய தொழு உரத்துடன் 1 கிலோ உயிர் உரத்தை கலந்து இடலாம். உயிர் உரங்களுடன் ரசாயன உரங்களை கலந்து இடுதல் கூடாது. மேற்கூறிய தகவல்களை பின்பற்றி பயனடையுமாறு வேளாண்மையாளர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இதை கேளு. என்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? போய் அவகிட்ட சொல்லுங்க. யார்கிட்ட? அதான் உங்க மொபைல் போன். காலையில சாயங்காலம் ராத்திரி பகலுன்னு ஒட்டிட்டு இருக்கீங்க. கேட்டா விவசாய கால் சென்டர் பேசிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. ஓ, இதுதான் விஷயமா? ஆமா, என்னாச்சு? இப்பல பேசுறது இல்லையா? இப்பெல்லாம் பேச்சு சீக்கிரமா முடிஞ்சிருது. அப்படியா? ஆமா, இப்ப அதிக லைன்கள் மற்றும் சிறப்பு தொழில்நுட்பம் மூலமா வேளாண் நிபுணர்கிட்ட சீக்கிரமா பேச முடியுது. எப்போ லைன் பிஸியா இருந்தா நம்ம பிரச்சனை எப்போன்ல ரெக்கார்ட் பண்ணலாம். அங்க இருந்து போனும் வந்துடும். நம்ம பிரச்சனைக்கு தீர்வு மெசேஜ் மூலமாவும் வந்துடும். இதோ பாரு, வந்துருச்சு. ஆஹா, இனிமேல் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. விவசாயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியா முழுவதிலும் எந்த போனில் இருந்தும் ஹெல்ப்லைன் நம்பரை தொடர்பு கொள்ளவும். விவசாயிகளின் நண்பன் விவசாயிகள் கால் சென்டர். இன்றைக்கி வந்து நம்ம வந்து கறவை மாட்டு பண்ணையில் வந்து சுத்தமான பால் உற்பத்தி அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சுத்தமான பால் உற்பத்தியின் அவசியம் என்ன, சுத்தமான பால் உற்பத்தியினால் என்ன பயன்கள், சுத்தமான பால் உற்பத்தியை எப்படி நம்ம செயல்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதாவது சுத்தமான பால் அப்படிங்கிறது என்ன? சுத்தமான பால் அப்படிங்கிறது வந்து ஆரோக்கியமான நோயற்ற பசுக்களிடமிருந்து கறக்கப்பட்ட மனிதர்களுக்கு தீமை பயக்கக்கூடிய கிருமிகள் இல்லாத பாலை சுத்தமான பால் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இந்த சுத்தமான பாலை வந்து எப்படி கறக்கிறது, அதாவது சுத்தமான பாலை கறக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு ஃபஸ்ட்டு முதல்ல பார்த்தீங்கன்னா, சுத்தமான பால்னால் வந்து ஃபஸ்ட்டு வந்து கறவை மாடுகளுக்கு பயன் இருக்குது, உற்பத்தியாளர்களுக்கு ஒரு பயன் இருக்கிறது, நுகர்வோர்களுக்கு பயன், அதாவது 3 வகையான பயன்கள் இருக்குது. இதில் வந்து முதல்ல வந்து கறவை மாடுகளுக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமான பால் உற்பத்தி அப்படின்னு பார்த்தோன்னே ஆரோக்கியமான கால்நடைகள்னு சொன்ன பார்த்தீங்களா, ஆரோக்கியமான கால்நடைகள்னா கால்நடைகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும், அதில் கறக்கப்படுற கால்நடைகளை வந்து சுத்தமாக பராமரிக்கணும் அப்படிங்கும் பொழுது மாடுகளோட ஆரோக்கியம் பேணப்படுது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா உற்பத்தியாளர்களுக்கான பயன்கள் அப்படின்னு பார்க்கணும். உற்பத்தியாளர்களுக்கு என்ன பயன் எடுத்திங்கன்னா, அதாவது இப்போ வந்து பாலோட விலை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பாலோட தரத்தை வச்சு தான் நிர்ணயம் பண்ணப்படுகிறது. அதாவது பால் சுத்தமானதாக இருக்குதா, அதோடய கொழுப்பு சதவீதம் எவ்வளவு, மொத்த திடப்பொருட்களின் அளவு எவ்வளவு, அதை கணக்கு பண்ணி தான் அதை பாலோட விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. அப்படி பார்க்குற சூழ்நிலையில் அந்த சுத்தமான பாலை உற்பத்தி பண்ணும் பொழுது பாலுக்கு உரிய விலை, சில சமயம் அதிகப்படியான விலை கிடைக்கிறது வந்து பாலோட தரத்தை பொறுத்தே இருக்கிறது. அதனால் பாலோட தரம் சுத்தமான பாலாக இருந்தால் உற்பத்தியாளருக்கு விலை அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு.
மூன்றாவது பார்த்தா நுகர்வோருக்கு, நுகர்வோருக்கு பயனுள்ளது எப்படி அப்படின்னா, சுத்தமான பால் கற்பை உற்பத்தி பண்ணால் மட்டும்தான் நுகர்வோருக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான தூய்மையான பால் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அதாவது இப்போ பாலெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பாக்கெட் பண்ணி நுகர்வோருக்கு சென்றடைய 2 நாட்களுக்கு மேலே, 1 நாள்லேருந்து 2 நாள் வரைக்கும் ஆயிடுது. அந்த 2 நாள் வந்து பாலானது கெடாமல் இருக்கணும் அப்படிங்கிற சமயத்தில் வந்து சுத்தமான பால் உற்பத்திங்கிறது மிக மிக அவசியம். இந்த 3 அம்சங்கள்னால தான் சுத்தமான பால் உற்பத்தி மிகவும் முக்கியமானதுன்னு சொல்கிறோம். இப்போ சரி, இப்போ வந்து சுத்தமான பால் உற்பத்தி எப்படி, அந்த சுத்தமான பால் உற்பத்தி அப்படிங்கிறத இலக்கை நம்ம எப்படி அடையிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஃபஸ்ட்டு முதல்ல வந்து அதாவது கறவை மாடு மற்றும் கறவை மாடும் சுற்றுப்புறத்தோட சுத்தம் முதல்லது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா கறவையாளர்களின் சுத்தம். மூணாவது வந்து பால் கறக்க பயன்படுத்தக்கூடிய பால் பாத்திரங்களின் சுத்தம். இந்த 3 மிக மிக அடிப்படையானது. அதாவது பசுக்களின் சுகாதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பால் கறக்குக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மாடுகளோட மடி மற்றும் கால் பகுதியை வந்து சுத்தமான கிருமி நாசினி கலந்த தண்ணீரால் சுத்தமாக கழுவிடணும் முதல்ல. இரண்டாவது வந்து மாட்டில் வந்து ஏதாவது மடி நோய் அப்படிங்கிறது, மடி நோய்ங்கிறது வந்து பால் கட்டு போயிருந்தாலும் மடியில் வரக்கூடிய நோய், அந்த நோய் இருக்குதா அப்படிங்கிறத வந்து நம்ம பாலை கறந்து பார்த்துக்கணும். ரெண்டாவது வந்து கறவை மாடும் சுற்றுப்புறம், அதாவது பால் கறக்கும் சுற்றுப்புறம் வந்து தூய்மையானதாக இருக்கணும். அதாவது மாடுகளின் கழிவுகள் மற்றும் மூத்திரம் சாணி இதோ இந்த மாதிரி சூழ்நிலையில் பாலை கறந்தனால கூட பால் வந்து சுற்றுப்புற தூசி மற்றும் வாசனை ரொம்ப இலகுவாக வந்து உட்கிரகிக்கும் தன்மை கொண்டது. அதனால் சுற்றுப்புறம் தூய்மையானதாக இருக்கணும். அதாவது தூசிகள் அதிகமாக பறக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி கால்நடைகள் பால் கறக்கிற சமயத்தில் வந்து தூசியை உண்டு பண்ணக்கூடிய அடர் தீவனம் இந்த மாதிரி பொருட்களை நம்ம தீவனமாக வழங்கக்கூடாது. எல்லாமே பால் கறந்ததுக்கு முன்னாடியோ அல்லது பால் கறவை முடிந்த அப்புறமாகவோ நம்ம அந்த தீவனத்தை கொடுக்கலாம். இது வந்து கறவை மாடுகளை பற்றிய சுகாதாரம். இரண்டாவது வந்து கறவையாளர்களையும் சுகாதாரம். கறவையாளர்கள் வந்து சுத்தமானவர்களாக இருக்கணும். சுத்தமானவர்கள் அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அதாவது எளிதில் தொற்றுவக்கூடிய நோய்கள் இருக்கக்கூடாது. சளி இருமல் இந்த மாதிரி நோய்கள் இருக்கும்பொழுது அவங்க பால் கறக்கும் பொழுது இருமலோ சளி இருக்கும்போது அந்த இருமுறதுனால அந்த எச்சில் மூலமாக கிருமிகள் பாலை சென்றடைக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது வந்து பால் கறவைக்காரங்க வந்து அவங்களோட கைகளும் சுகாதாரம். இப்போ வந்து இயந்திரங்கள் வச்சு கறக்காத சமயங்களில் கையை வச்சு கறக்கும்போது அவங்க வந்து கையை சுத்தமாக கறக்கணும், கழுவணும். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாடை கறக்குக்கு முன்பும் கறந்த பின்பும் கையை வந்து கிருமிநாசினியோ அல்லது சோப்பு வைத்தோ சுத்தமாக கழுவிட்டோம்னா அந்த கறவையாளர் மூலமான நோயானது வந்து அந்த பால் மூலமாக சென்றடைய வாய்ப்பு இல்லை. இது வந்து கறவையாளரும் சுகாதாரம் அப்படின்னு சொல்கிறோம். மூணாவது வந்து அதை பால் கறக்கக்கூடிய அந்த பால் பாத்திரங்களுடைய சுத்தம். பால் பாத்திரங்கள் வந்து அதே பாலானது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பொருள் வந்து கொழுப்புன்னு சொல்கிறோம். அப்படிங்கும்போது நம்ம பாத்திரங்களே வந்து எண்ணெய் அதிகமாக இருந்தால் கழுவும் போது எண்ணெய் பிசுக்கு போதும்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா, அதே மாதிரி பால் பாத்திரத்தை வந்து நீங்கள் சுத்தமாக கழுவலை அப்படிங்கிற சூழ்நிலையில் அந்த கொழுப்பானது படிய ஆரம்பிச்சிடும். அந்த கொழுப்பானது பால் பாத்திரத்தில் படியும் போது நம்ம சுத்தமான இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ண அதை சுத்தப்படுத்தாமல் இருந்தோம்னா நாளடைவில் வந்து பால் பாத்திரத்தை வந்து பால் கறக்கும் போது அந்த பால் கெடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம பால் கறக்கக்கூடிய பாத்திரங்களை வந்து நல்ல சோப்பு கோவித்தோ அல்லது வேறு கிருமிநாசினி சுத்தமாக கழுவிட்டு சூரிய வெளியில் வந்து காய வைக்கிறது வந்து அதில் உள்ள பாத்திரங்களை சுத்தமாகவும் கிருமிகள் இல்லாமல் ஆக்கும். அதே சமயத்தில் இயந்திரங்கள் மூலமாக பால் கறக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இயந்திரங்களுக்கு வந்து கறந்து முடித்த உடனே வந்து கிருமிநாசினி கலந்த தண்ணீரை வச்சு சுத்தமாக கழுவப்படுகிறது. இந்த முறைகளை பின்பற்றும் போது கறவை பாத்திரங்கள் மூலமான கிருமி தொற்று அதாவது பால் கெட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதில்லை. இந்த 3 அம்சத்தை வந்து சுத்தமான பால் கறவையோட முக்கியமான அம்சமாக கூறப்படுகிறது. சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில், NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை.